تبارك وتعالى. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس، ملك الناس، إله الناس، من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. صدق الله العظيم. கண்ணிமிக்க பெரியவர்களே, சகோதரிகளே, கணவான்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு தன்னுடைய இணையில்லாத அன்பின் காரணமாக சங்கை ரமலானின் அந்த இரவுகளை நல்லவைகளாக ஆக்கிக் கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார். சிறப்பான ரமலானின் ஒரு பாதி மிக வேகமாக நம்மை விட்டு ஓடிவிட்டது. இன்னும் ஒரு பாதி நம்மோடு காத்திருக்கிறது. அந்த மறுபாதியையும் நல்லவைகளை செவிமடிப்பதிலும் அமல் செய்வதிலும் கழிப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. பெரியவர்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் நம்முடைய வளமையான தொடரில் நேற்று பேச இருந்த தொடர் யார் இந்த ஷைத்தான் என்ற தலையங்கம். பெயரே பயங்கரமானது, ஆளும் பயங்கரமானவன், அவனுடைய அசைவுகளும் பயங்கரமானவை. எனவே அந்த ஷைத்தானை பற்றி பேசுவதற்கான அந்த குறிப்பிட்ட நாளிலே பேசுவதற்கான வாய்ப்பையும் நழுவி விடுவதற்கு அவனும் ஒரு காரணம். அன்பர்களே, எனக்கு ஒரு ஆச்சரியம், இந்த குறிப்புகளை நான் கிதாபுகள் நூல்களில் இருந்து பார்க்கின்றேன், பார்த்துக் கொண்டே இருக்கின்றேன். வழமையை விட 10க்கு மேல டெலிபோன், அதை வச்சுட்டு மறுவ போறது மறுவ பேசுறது வாரது. இப்படி பேனா முனையை சைத்தானை பற்றி குறிப்புகள் எடுப்பதற்கு வைக்கின்ற போதே அது ஒரு தடை. அதை ஒரு தடவை டெலிபோனை பேசிவிட்டு வந்தேன், குறிப்பு துண்டை காணவில்லை. 20 நிமிஷமாக தேடுகின்றேன், அதுக்கெல்ல எங்கடா போச்சு என்று பார்க்கின்றேன். பார்த்தால் அவசரமாக ஓடிய போது கிதாபுக்குள்ளே வைத்து மூடிவிட்டு சென்றேன், அது ஒரு தாளுக்குள்ளே மாட்டியிருக்கின்றது. மீண்டும் அந்த குறிப்பு தாளை எடுத்தேன், தொடர்ந்தேன். மீண்டும் டெலிபோன் வந்தது, என் குறிப்பு எழுதும் அறையிலிருந்து மீண்டும் டெலிபோனுக்காக வந்து பதில் சொல்லிவிட்டு போனேன். மீண்டும் குறிப்பு துண்டை காணவில்லை. அந்த கொஞ்சத்துக்கிளையிலே என் பேரப்பிள்ளை அதை எடுத்துக்கொண்டு போயிருக்கின்றார். அவரை தேடி, அவர் எங்கே இதை போட்டார் என்று தேடி மீண்டும் அதை எடுத்தேன். இதை நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், அந்த சப்ஜெக்டே ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் தான். ஷைத்தான் மிகப்பெரிய அநியாயக்காரன். அவனால் தான் மனிதனுக்கு நரகமே முடிவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை பற்றிய விவரணங்கள், அவனை பற்றிய விவரங்கள், அவனை பற்றிய குறிப்புகளை கொடுப்பதற்கு எத்தனைக்கின்ற போதே இத்தனை பிரச்சனை என்றால், அன்பர்களே, அவனோடு உலகத்திலே நாம் எதிர்நீச்சல் போட்டு வாழ்வது எவ்வளவு பெரிய பிரச்சனை. எனவே இன்று அந்த தலையங்கத்தில் பேசுகிறோம், யார் இந்த ஷைத்தான். ஆம், எல்லோருக்கும் புதுமை, எல்லோருக்கும் தேவை அறிந்து கொள்வது, யார் இந்த ஷைத்தான். ஷைத்தான் ஷைத்தான் என்று சொல்லுகின்றார்களே, யார் அவன், எப்படி இருப்பான், என்ன சைஸ், என்ன வெயிட், என்ன ஹைட், என்ன உருவம் என்றெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சந்தேகமாக இருக்கிறது. ஆம், பெரியவர்களே, சகோதரிகளே, ஒரு உன்னதமான தரத்திலிருந்து மிகவும் கீழே அதல பாதாளத்திலே, அதுக்கு மேல ஒரு மட்டமான அந்தஸ்து கிடையாது, அவ்வளவு தூரத்துக்கு தாழ்த்தப்பட்டவர். இந்த உலகத்தை படைத்தல்லா மனு வர்க்கத்தை இதில் வாழ்வதற்கு உருவாக்குவதற்கு முன்பு இன்னும் ஒரு வர்க்கம் இதிலே வாழ்ந்தது. இரண்டாவது ஐட்டம், இரண்டாவது
இனம்தான் மனித இனம். முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அறிமுகத்தோடு மனித வாழ்வின் அந்த அறிமுகத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பு இந்த மண்ணிலே மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே ஒரு இனம் வாழ்ந்திருக்கிறது. அந்த இனம்தான் ஜின்னினம். நம் கண்களுக்கு தென்படாத அல்லாஹ்வின் படைப்பிலே உள்ளவைகள். வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுது. அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான், மனு வர்க்கத்தையும் படைத்தது ஜின் வர்க்கத்தையும் படைத்தது எனக்கு வழிபடுவதற்காக. நமக்கு மாதிரி சட்டத்திட்டங்கள் கடமைகள் அவர்கள் மீது சுமத்தி அவர்களை அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வாழ விட்டுருக்கான். ஜின் இனத்தின் வாழ்விலே மிகப்பெரிய அனர்த்தங்கள் உருவானது. அவங்களுக்கு வழிகாட்டல்கள் அனுப்பப்படவில்லை, நுபுவத்துடைய நபிமார்கள் வரவில்லை. ஆதி மனிதன் ஆரம்ப மனிதர் ஆரம்ப நபி அவர்களே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். எனவே இவர்களை அல்லாஹ் படைத்து வாழ விட்டான். அந்த வாழ்க்கையை மேற்கொண்ட அவர்கள் தலைக்கால் தெரியாம வாழ ஆரம்பித்தார்கள். ஜின்னினம் ஒரு கண்ட்ரோல் இல்லாம, அநியாயத்துக்கு கட்டுப்பாடும் இல்லை, அவர்கள் மட்டுப்படுத்தப்படவும் இல்லை, எப்படியோ எப்படியோ எல்லாம் அசிங்கங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். அல்லாஹ் பார்த்தான், இதை தொடர விட்டோம்னா உலகத்தில் ஒண்ணுமே மிஞ்சாது. எனவே அவர்களை அல்லாஹ் அழிக்க ஆரம்பித்தான், சோதனைகளை இறக்க ஆரம்பித்தான், துன்பங்களை இறக்க ஆரம்பித்தான். வானவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹ் பிடிக்க ஆரம்பித்தான். இப்படியே அவர்களுடைய இந்த உலக வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆனது. அவர்களில் சிலர் திருந்தினார்கள், தௌபா செய்தார்கள். இன்னும் சிலர் மறைவாக இருந்து தங்கள் நிலையை ஆண்டவனுக்கு முன்னாலே முறையுடன் உணர்த்தி மிக உன்னதமான அந்தஸ்துக்கு வந்தார்கள். அப்படி மறைஞ்சி ஒளிஞ்சி அல்லாஹ்வுடைய சோதனைகளுக்கு மாட்டாம அங்கும் இங்கும் டிமிக்கி கொடுத்து இருந்தவர் தான் இந்த ஜின் இனத்திலே இருந்த சைத்தான். அவனுடைய ஆரம்ப பெயர் அசாஜீல். ஜின்னாக இருக்கின்ற போது பெயர் அசாஜீல். அல்லாஹ்விடத்திலே முறையோடு தௌபா செஞ்சு, இனிமே நான் நல்லவனா வந்துருவேன், என்ன அழிச்சிடாத, எனக்கு மட்டும் ஒரு சான்ஸ் கொடு, அப்படி இப்படி சொல்லி சுவனத்திலே வானவர்களுடன் இணைந்திருக்கின்ற அளவுக்கு எல்லாம் வைத்துட்டான். மனுஷர்களை சில பேர் சொல்வார்கள், அவனுங்க இந்த பக்கம் போனானுங்கண்டா மலக்குதான், மறுபக்கம் போனானுங்கண்டா நாயை விட மோசப்படிப்பார். உலகத்திலே சிலர் தங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். எனவே ஜின்னாக இருந்து மண்ணாகி விடாமல் மண்ணாகி மன்னனிடத்திலே தன்னுடைய தவறை ஏற்று மீண்டும் அவர் எப்படியானான், வானவர்களுடைய பட்டியலில் எல்லாம் சேர்த்துட்டான். இப்ப மலக்குமாரிகளோடு ஆயிட்டார், அவளோடு அலா அவர் இருக்காரு. இந்நிலையிலேதான் வல்லவன் அல்லாஹ் மறைப்பொருளாக இருக்கின்ற அவன் அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்த விரும்பினான். இதை செய்யணும் மனுஷனுக்கு தான் என்பது அல்லாஹ்வுடைய தீர்க்கமான முடிவு. பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய உயர்வு. மனிதர்களே, நீங்க தான் இந்த உயர்ந்த நிலைப்பாட்டை செயல்படுத்த முடியும் என்பது அல்லாஹ்வுடைய தீர்ப்பு. எனவே அந்த மலக்கு மாடத்திலேதான் அல்லாஹ் கேட்கின்றான், மலக்குமார்களே நான் எனக்கு பிரதிநிதிகளை ஜின்ன அனுப்பிதான் ஒன்னாக எல்லாம் பண்ணா போச்சு. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், எனக்கு பிரதிநிதியாக மனிதர்களை உலகத்திலே உருவாக்க போறேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி கலீஃபா காலு,
அதஜஅலு ஃபீஹா மன் யுஸ்ஸிது ஃபீஹா வயஸ்ஸிகு தீமா. மலக்குமார்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், ஆண்டவனே, குழப்பங்கள் செய்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய ஒரு கூட்டத்தையா படைக்க போற அப்படின்னார். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு மனித வர்க்கத்தை படைப்பதை தீர்க்கமாக முடிவு செய்தார். கால இன்னி ஆலமு மாலா தஅலமு. அல்லாஹ் சொன்னான், உங்களை விட உங்களுக்கு தெரியாதெல்லாம் எனக்கு தெரியும், அதனால வாய் மூடிக்கிட்டு இருங்கன்னு மலக்கு மாட்ட சொல்லிட்டு தான் மனிதர்களை படைக்கும். மனித படைப்பு எப்படி உண்டானது? களிமண்ணால. களிமண்ணினாலேயே முதல் மனிதனை அல்லாஹ் உற்பத்தி செய்தார். அதை உற்பத்தி செய்த அல்லாஹ் அவருடைய ஆன்மாவை ரூஹை அந்த களிமண் மீது ஊதினார். அது உயிர் பெற்றது, அது மனிதனானது. இதுவே முதல் படைப்பு. ஆச்சரியமான இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருந்த மலக்குமாரிகளுக்கு, மலக்குமாரி தானே பார்த்துருக்காங்க, இப்போ இந்த மனித படைப்பின் உயர்வை உணர்த்துவதற்காக எல்லா சக்தியும் கொடுத்துட்டான், எல்லா பவரும் கொடுத்துட்டான், ரூஹையும் ஓதிட்டான். இவர்கள் இன்னும் வெயிட்ல ஹைட்ல கூடினவர்கள், அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துவதற்காக அல்லாஹ் மலக்கு மாட்டே சொன்னா, வஇத் கால லில் மலாயிக்கத்தி ஸ்ஜுது லி ஆதம். மலக்கு மாடத்தில் அல்லாஹ் சொன்னான், வானவர்களே, மலக்குமார்களே, நீங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எனும் இந்த முதல் மனிதனுக்கு, மனித சிரேஷ்டமான இந்த படைப்புக்கு சுஜூது செய்யுங்கள் என்று சொன்னார். சுஜூது என்பது தொழுகையில் நாம் இன்று அருளாளனான வணக்கத்துக்கு தகுதியான அல்லாஹ்வுக்கு முன்னாலே நெற்றியை மண்ணின் மீது வைத்து சிரம் படுகின்றோமே, அந்த மாதிரி அல்ல. அவர்களுக்கு சங்கை செய்ய சொன்னார். ரெஸ்பெக்ட், மதிப்பு கொடுங்க, இந்த படைப்பு ஒத்துக்கிறங்க, இவருக்கு கண்ணியம் செய்யுங்க என்று சொன்னார். فسجدوا الا ابليس. அப்பொழுதுதான் அவனுக்கு அல்லாவே வைத்த ஒரு பெயர் இபிலீஸ். ஆக டவுன் த பள்ளத்திலிருந்து ஒரு மாரியா அல்லாக்கு பட்டலை பூசி மலக்கு மாரத்திய பூட்டுக்குள்ள முள்ள பூந்து கொண்டு இப்ப அப்படி இருக்கிற நேரம், மலக்கு மார்களோடு இருக்கின்ற சமயம் அல்லாஹ் மனித உருவை உருவாக்கி சிரம் தாழ்த்த சொன்னான். எல்லா வழக்குமாரிகளும் ரெஸ்பெக்ட் பண்ணார்கள், சுஜூத் செய்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். இல்லா இபிலீஸ், யாரை தவிர? இபிலீஸை தவிர. அவனை மாத்திரம் தவிர மற்றவர்கள் மதிப்பு செய்தார்கள். அபா வஸ்தக்பர வகான மினல் காஃபிரீன். அபான் சொன்னால் மாறு செய்த ஆண்டவண்ட உத்தரவு, ஆண்டவண்ட உத்தரவு, அதுக்கு மாறு செய்து வஸ்தக்பர் பெருமை கேலாம் என கேலாம் பாப்பமே என்று சைத்தாண்டிய குணம். அவன் சுஜூது செய்யவில்லை. வக்கான மினல் காஃபிரின், இப்ப சீல் குத்திட்டால நீ காஃபிர் போ. எப்ப என்னுடைய உத்தரவுக்கு மாறு செய்கின்றானோ அவன் காஃபிர்ட ஹுக்கும் தான். பேர் அப்துல்லா ஐகேலும், அப்துல் ரஹ்மான் ஐகேலும், அப்துல் சத்தார் ஐகேலும், ஃபிர்தௌசுன்னு மீகேலும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சொருக்கத்தில பேரை வச்சிருக்கிற மேலும், ஆனாலும் அவன் காஃபிர்ட லிஸ்ட்ல சேர்ந்தவன். காஃபிர் குஃப்ரு, மாறு செய்த. ஏனா ரப்பே நாம பணிய மாட்டேன், உனையால் ஏண்டிய செய் என்பது போல. இந்த இடத்துலதான் இவருடைய முசீபத் ஆரம்பம், பிகினிங் ஆஃப் முசீபத். அவருடைய முசீபத் ஆரம்பம், அந்தஸ்து குறை ஆரம்பம். அனைத்து வானவர்களும் சுஜூத் செய்தார்கள். இபிலீஸ் இப்ப மலக்குமாரின் லிஸ்ட்ல இருந்தவர் தானே, இவர் முடியாது என்றார்.
இதற்கும் ஒரு காரணம், நாம் சில நாட்களுக்கு முன்பு ஒரு தலையங்கத்தில் பேசினோமோ, பொறாமை. பொறாமை ஒரு வகையான குஃபர். மனுஷன் அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய வச்சிடும். மறுத்தவனை, வெறுத்தவனை அல்லாஹ் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கலாம். நல்லா தானே இருந்த, தௌபா செஞ்சு அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் தானே வந்த. கால மா மனாக்க அல்லாஹ் தஸ்ஜுத இத் அமர்துக்க. அல்லாஹ் கேட்டான், அட நாசமா போனவனே, நான் சுஜூது செய்யக்குள்ள அவ்வளவு பேரும் சுஜிச்சிருந்தாங்களே, நீ மட்டும் திமிர் பிடிச்சு ஏலா, நீ என்ன காரணம்? ஏன் காரணம்? ஆல அன கைரும் மின்ஹு ஹலக்தனி மின்னார் வ ஹலக்தஹு மின் தீன். பாத்தீங்களா, பிக் பாஸுக்கு முன்னாலே மாலிக்குல் முல் முழு உலகத்தையும் படைத்து ஆளுகின்றவனுக்கு முன்னாலே சொல்லுகின்றான், அன கைரும் மின்ஹு, என்னத்தை இருந்தாலும் யா அல்லாஹ் அவரை விட நான் மேல். உலகத்தில் மனுஷனுக்கு வரக்கூடிய அநியாயத்தில் அழிவிலே ஒன்றுதான், அவனை விட நாங்கள் சிறந்தவர்கள், எங்கள்கிட்ட என்ன குறைச்சல் என்ற எண்ணம் இருக்கிறதே சைத்தானுடைய குணம். அங்கேதான் அவருடைய முசிபத் ஆரம்பம். ஹலசரி மின்னார், ஆண்டவனே நீ என்னைய நெருப்பால படைச்ச, நாங்கள் நெருப்பால படைக்கப்பட்டவர்கள், அவரை நீ மண்ணால படைச்சியா? மண்ணால படைக்கப்பட்ட ஒத்தருக்கு முன்னால நெருப்பால படைக்கப்பட்ட ஒத்தரை பேய்த்து பணிங்க பணிவானா? எங்கட முழு குடும்பமும் நாங்க பணிஞ்சில்ல, எங்கட பரம்பரையை நாங்க யாருக்கும் பணிஞ்சில்ல, பணிய மாட்டோம், குடிய மாட்டோம், யாருக்கும் வாழ்த்த மாட்டோம் என்பது சைத்தானின் குணம். அவர்கள் சைத்தானின் குடும்பம். என்னடா பெருமை, என்ன பெருமை, என்ன விட்டு ஆளில் என்பதற்கு உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? செத்து போன நாத்த பணம், பௌத்தில் இருக்கிறது மலம், உன்னுடைய ஆரம்பம் ஒருத்தர் இந்திரியம், என்ன பெருமை? சைத்தான் மண்ண கவுரத்துக்கு காரணமே அதான். எனவே யாரா எத்தனைக்கும் நான் வழிபட மாட்டேன் சொன்னான். சைத்தானுக்கு இன்னொரு ஆத்திரம், எங்கட குடும்பத்தெல்லாம் அழிச்சுட்டு, எங்கட இனத்தெல்லாம் அழிச்சுட்டு, மனுஷ உற்பத்தி ஒன்றை உண்டாக்கி இவனோட கையில உலகத்தோட ஆட்சியை கொடுக்கறதுக்கா பாப்பமே என்ற. நாங்க கமையில பிறந்து வளர்ந்தவன் வந்தா மறுத்தான் இங்க வந்து தலை தூக்க பாப்பமே மனுஷன். அப்படி மனுஷன் நினைவானு நாங்க தாருமஜா, நாங்க கமையான இங்கே இந்த நாட்டில் வந்து கொண்டு கொழும்புல கடையை போட்டுக்கொண்டு நாங்க அந்த மட்டுக்கும் இவனுக்கு எட்டையாவேனா? எட்டையாவதுடா கொண்டெய்னருக்கு லொரி, இது எட்டை இல்லை, இது நசீபு. உனக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், அவனுக்கெல்லாம் அப்படி எழுதிருக்கான், என்ன பண்ண முடியும்? எனவே சைத்தானுடைய ஒரு மோசமான குணம். இன்னொருவர் நல்லா இருக்கிறது பிடித்தமில்லை, அதான் சைத்தான், அவன்தான் சைத்தான். இப்ப நீங்க சைத்தான விலகி கொள்ளணும். யாருக்கு அந்த குணம் வருமோ அவர் சைத்தான், எனக்கு அப்படி குணம் வந்தால் நான் சைத்தான். யாருக்கு இந்த குணம் அலை மோதுமோ அவரிடத்திலே சைத்தானின் ஆட்சி நடைபெறுகிறது. ரசூல் சொன்னார்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மலக்கையும் ஜின்னையும் அல்லாஹ் காட்டிக்கான் சைத்தானை. யார் யாருடைய செயல் மேய்க்குமோ அப்படிதான் அவருடைய செயல்பாடு அமையும். யார சொல்றதா, தங்கள் மீதுமா? ஆம், ஆனால் எனக்கு அல்ல அவர்களை மிகைக்கக்கூடிய தன்மை அல்ல தந்துட்டான். புகாரியுடைய அதீஸ். எனவே சைத்தானுடைய மன வேதனையை சொல்லித்தான். எது எப்படி இருந்தாலும் ஆண்டவனின் சட்டத்துக்கு, ஆண்டவனின் கட்டளைக்கு மறுத்தது மிகப்பெரிய குஃப்ரு, அவன் உருப்படவே மாட்டான். அப்போதுதான் அல்லாஹ் சொன்னான், கால மாறு, வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. இது சொர்க்கம். இந்த சொர்க்கத்தில் மாறு செய்தவனுக்கும் அன் தத்த கப்பர் பெருமை அடிக்கிற, பெருமை அடிக்கிறவனுக்கு இங்க இடம் இல்ல, போ.
தொலைஞ்சு போ வெளியே என்று சொன்னான் அல்லாஹ். ஃபக்ருஜ் இன்னக்க மினஸ் சாகிலீன், இன்னையில இன்னை நீ சிறுமைப்பட்டவனாக போ, தொலைஞ்சு போ, என்ன முன்னுக்கும் நிக்கவானான் அல்லாஹ். ஒரு உயர்வை காட்ட முனைந்ததனால் ஒரு பெருமையை காக்க முனைந்ததனால் இந்த வரைக்கும் சில குடும்பங்களை சில பெருமையில காத்தே வாரார்கள். அது நாங்க அந்த நாள்ல இருந்தே எங்கட அப்பட அப்பட காலத்தில இருந்தே தான் அப்படி அப்பட அப்ப எங்க அப்பா இப்ப தெரிச்சு பைத்து முள்ளும் இல்ல அவரையா நீ ஃபாலோ பண்றவானாம் பெருமவானாம். எனக்கு தான் எல்லாம் மேலும் என்ற எண்ணமும் வேண்டாம், அவரவர்களுடைய சக்திகளையும் நம்ப வேண்டாம். அல்லாத முன்னுக்கு போ, தொலைஞ்சி போன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தனை முடிவு செஞ்சான்னு சொன்னால் அவனுக்கு எங்கேயுமே வாழலாம், தலை தூக்கலாம். அப்படி தலை தூக்கலாம போனவன் தான் இந்த உயர்ந்த நிலையிலே இருந்த ஷைத்தான். எனவே வெளியே போக்குல, வெளியே போக்குல ஆத்திரம், அவலம், இழிவு, அதுக்குள்ள ஒரு பெருமை. எங்களை போ சொன்னே, எங்களை மாற சொன்னே, சொர்க்கத்திலிருந்து நீ வெளியே போட்டாய்தானே, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம், நான் போறேன். கால அன்பு நீ இலா யோமி யுபாத்தூன், ஆண்டவனே நான் போறேன், ஆனால் கியாம நாள் வரைக்கும் எனக்கு நீ அவகாசம் தரணும். அவகாசம் என்ன? அவகாசம் என்ன? பரிகாசம், கூத்து போட, கும்மாளம் போட, ஆட்களை கெடுக்க, ஆட்களை குழப்ப, அதுக்கெல்லாம் எனக்கு ரைட் தரணும், எனக்கு லைசன்ஸ் தரணும். போறதுல ஆத்திரம் தானே, ஆத்திரத்தில் அப்படித்தானே சொல்லுவான். அந்த நேரத்தில் யாரு ரப்பே நான் அறியாம இப்படி சொல்லிட்டேன்னு சொல்லலையே, உடனே அல்லாஹ் அவனை பார்த்து சொன்னான், கால இன்னக்க மினல் மும்பரீன், சரி போ, நீ அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ளாய், நீ கேட்ட மாதிரி தாரப்போ, நீ வெளியே இறங்கக்குள்ளே நாசமா போவாய் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஒரு வாழ்வுக்கு முறையமைத்த நாயன் ஹக்கும் பாத்திலும், உண்மையும் பொய்யும், சத்தியமும் அசத்தியமும் என்று இரண்டு இருந்த எதுக்குமே ஜோடு இருக்கணுங்க, அப்பதான் உலகம் உருண்டு போகும். எதிர்கட ஒன்று இருக்கணும். எனவே எல்லாம் லைசன்ஸ் கொடுத்தா சரி, கயாம நாள் வரையும் உனக்கு விசா நீடிக்கப்பட்டுள்ளது. கயாம நாள் வரை இந்த சமூகத்திலே செயல்பாடு கொள்வதற்கு ஷைத்தானுக்கு அனுமதிக்கப்பட்டது. உடனே ஷைத்தான் அல்லாவிடத்திலே சொல்லுகின்றான், கால ஃபபிமா அகுவைத்தனி லா கூதன்னலஹும் ஸிராத்தகல் முஸ்தகீம், ஆண்டவனே ஒன்றுக்கும் இல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு என்னைய வெளியே பூண்டு விரட்டினத்தினால நான் என்ன தெரியுமா செய்வன், ஓண்ட நேரான வழியில போறானோலே அவனோட விட மாட்டேன் கெடுத்து இல்ல அக்கூதன்னு சொன்னால் அவன் போற போற வழியில எல்லாம் முன்னுக்கு போய் உட்கார்ந்து கொள்வான், தடுப்பேன், ஒன்றும் நலவு செய்ய விட மாட்டேன், குழப்பிக்கொண்டே தான் இருப்பேன். ஆத்திரத்தில் சொல்றான். அத்துடன் அல்லாவிடத்திலே அவன் சொல்லுகின்றான், சொன்னால் ராவ் பவல் இரவு பகல் பாராமல் அவங்களுக்கு முன்னாலையும் பின்னாலையும் இடதுலையும் வலதுலையும் நான் என்ற முழு ட்ரை முயற்சி பண்ணி அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன். இதன் காரணமாக என்ன நடக்கும் தெரியுமா ஆண்டவனே, வலா தஜிது அக்ஸரும் மின ஷாகிரி, அவனுள்ள 90% அதிகமான பேர், 90% செல்லேலும் உனக்கு நன்றி கட்டவனவளாதான் நீ காண்பாய். பாரு நீ பாக்க, உனக்கு நன்றி செலுத்துறவனவளா இருக்கிறானாலும் நீ பாரு, நன்றி செலுத்த விடமாட்டேன், கெடுப்பேன், தடுப்பேன், அவர்களை உன் வழியிலே போக விடமாட்டேன் என்று சபதம் செய்த போது அல்லாஹ் இன்னும் கோபம் பெய்து சொன்னான்,
قال اخرج منها مذؤوما مدحورا. எனவே நாசமா போனவனே நீ நிந்திக்கப்பட்டவனாகும் சபிக்கப்பட்டவனாகும் இங்கே இருந்து தொலைஞ்சு போ என்ற முன்னுக்கும் நிக்கவானாமன் சொல்லி விரட்டினான். எனவே அந்த அல்லாஹ் தபாரக் வதஆல எங்களுக்கு ஒரு புத்தி சொல்லி தந்திருக்கின்றான். ஃபைதா கராஅத்தல் குர்ஆன ஃஸ்தஈது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். நீங்க எப்ப சரி குர்ஆன் ஓதக்குள்ள முதலாவது எடுத்தெறியப்பட்ட ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடிக்கொண்டு குர்ஆன் ஓதும் கொண்டா. ஏன் குர்ஆனை ஓதும் போதே சாதம் இருப்பான். குர்ஆன் வசனங்களுக்கு அவனை அது அப்படி இல்லை இப்படி அர்த்தம் சொல்லி தருவான். குர்ஆனை விளங்கின மாதிரி குர்ஆன் ஆராய்ச்சி செஞ்ச மாதிரி அவரே விளக்கம் சொல்லுவார். அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அவது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தானை விட்டும் கருமானம் தேடணும். நம்ம ஷைத்தானை பத்தி நினைக்கிறது இல்லையே எவ்வளவு பொல்லாதோ. சரி, நேற்றைய முன்தினம் தொடரிலே நான் சொன்னேன் ஆதம் நபியையும் ஹவ்வா அம்மையாரையும் அல்லாஹ் சொன்னான் இந்த மரத்துக்கிட்ட மட்டும் பேய்த்திரவானாம், போனா ரெண்டு பேருமே நாசமா போவீங்கோ. இந்த இருவரையும் எந்த மரத்தின் அண்டையிலே அல்லாஹ் போவானம் உண்டானோ அவங்கள போக வச்சது யாரு? ஷைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை புட்டிச்சு புட்டிச்சு பார்த்துட்டு ஏலாத மட்டும் அவன் முழு முயற்சி செய்ய யார்கிட்ட? ஹவ்வா நாய்கிட்ட, உம்மம்மா கிட்ட. உம்மம்மா லேசா நாசமா போற பொம்பளையில குழப்பறது ரொம்ப சிம்பிள். பரண கொக்காரன பாருங்க, ஆம்பளையில் வெள்ளைக்கு பஜாருக்கு போக காட்டு மீன் தான் பூருவானு. பொம்பளையால் பூரு பூரு பாவம். அவளை ஏமாத்தி நல்ல கல்சாமி அடிச்சுட்டு போயிருக்கிறேன். இவன் கோட்டையும் கொண்டு போயிட்டு கோட் கோட்டை என்ன கொடுத்தீங்க போஸ்கோப்ப அந்த படம் வந்து கேட்க மூளைக்கு அவனுக்கு 7500 அந்த கோட் இல்ல இல்ல அதை என்ன செய்ய நீங்க உடுக்கா போற அவர் சொல்றான். அடி அதை கலட்டி பஞ்சமித்தாலுமே 3000 ரூபாய்க்கு விற்கலுமே அதுக்குள்ள லைனிங். அது மாதிரி பெண்களை கெடுக்கிறது லேசி. பெண்களுக்கு ஒரு செய்தியை செல்லிட்டால் அவங்க தான் அதுக்கு மூக்கு தலை கை கால் வைக்கிற போ கெட்டுவாங்க டை கெட்டுவாங்க எல்லா வகையான அமைப்புகளும் ஷைத்தான் மிக இலகுவாக கெடுக்கக்கூடியவர்கள் பெண்கள். அவருடைய மனம் அப்படிதான். ஏனென்றால் உம்மம்மாவை அல்லாஹ் படைச்ச அப்பாட விழா எலும்பிலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட விழா எலும்பில் இருந்துதான் அவர்களை அல்லாஹ் உற்பத்தி செய்தான். ரசூலுல்லாஹ் கூட சொன்னார்கள் உங்களோட பெண்களை எப்பையும் ஷைத்தானுடைய விஷயத்தில் கோணமா இருந்து போங்க, திருத்துங்க, புத்தி சொல்லுங்க, கண்காணிங்க. பாவம் அவர்கள் ஆதம் நபியின் விழா எலும்பிலே இருந்து படைக்கப்பட்டவர்கள். கோண புத்தி இருக்கும். ஒரே அடியா நிமிஷ போவாதீங்க. பயான கேட்டு போனத்தோட அடியே இங்க வாசல்ல இண்டையில நீ தாஜ தொழணும் பரலு மாறி குர்ஆன் ஒரு நாளைக்கு ஒரு ஜூசரி ஓதணும். நீ நான் நானான்ற முடிவுக்கு வந்துட்டேன். இப்ப இப்படி அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு பயந்தாதான் ஹேண்ட் அவுட்லயே கேளும், இல்லாட்டி இன்றைக்கே தட்டி மாறோண்ட உம்மா அவுட்டுக்கு என்றால் ஒரேடியா வளைக்க போனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அது ஏற்கனவே வளைவு தானே உடைஞ்சிரும். போ போக சரியா வரும் சும்மா விட்டால் நல்லாவே வளைஞ்சிரும். மாப்பிள்ளைக்கு தெரியாம அவுட்டு விட்டு போயிட்டு மாப்பிள்ளைக்கு தெரியாம இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவுக்கு இவனுக்கு தெரியாம பாஸ்போர்ட் செல் பண்ணிக்கொண்டு குவைத்துக்கு போயிட்டு இவர் செல்றாரு போ போக சரியா வரமா இனி எங்க சரியா வளைஞ்சு வைத்திருக்கேன். எனவே அப்படி பார்த்துக் கொண்டிருக்கவும் கூடாது இப்படி மூர்க்கமா நடக்கவும் கூடாது. பெண்கள் இலகுவாக ஏமாற்றப்படக்கூடியவர்கள். ஷைத்தான்
ஹவ்வா அம்மையாரை ஆசைகளை சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உள்ளத்தையும் மாறுவதற்கு காரணமாக அமைந்தார். அப்போது ஷைத்தானை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், பாவம் நல்ல இந்த குடும்பம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் ஜோடு போட்டிருந்தார்கள், சொர்க்கத்தை விட்டுட்டே வர வேண்டின. காரணம் ஃவஸ்வஸ லஹும ஷைத்தான், அவங்களோட உள்ளத்தை குழப்பினான் ஷைத்தான். ஷைத்தான் குழப்பறன்ற குல் அஊது பிரப்பின் நாஸ், நீங்க எல்லாத்த பாதுகாவல் தேனப்பையும் ரப்பின் நாஸ், மனிதர்களின் ரப்பு, மனிதர்களுடைய ரப்புண்டா ஜார்ஜ் புஷ்ஷுக்கும் அவனா ரப்பு, கிளின்டனுக்கும் அவனா ரப்பு, ஃபஹதுக்கும் அவனா ரப்பு. ஆனா என்ன பண்றது, புஷ்ஷும் கிளின்டனும் ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. ஏத்துக்கிறதுனால இறைவன் இல்லை என்ற அர்த்தமா? இல்லை, அல்லாதான் அவனுக்கு ரப்பு, அவன் ஏத்துக்கல. எனவே மனித கோடிகள் எப்படி ஓர் இறைவன் நமக்கில்லை என்று சொன்னாலும் அந்த மனிதர்களுக்கெல்லாம் தலைவர் என்றாங்கோ, நாடாளும் மண் என்றாங்கோ, பிரசிடன்ட் என்றாங்கோ, அல்லாஹ் சொல்றான் இவெல்லாம் மண்ண கவுறவனுங்க, நான் மாத்திரம்தான் எப்போதும் ஆட்சியிலே உள்ளவன். எனவே மனிதர்களின் அரசனுக்கு பொருத்தமானவன் அவன், எல்லா சக்தியையும் அவன் மீது நம்பி பாதுகாவல் அவனிடத்தில் கேட்க வேண்டும். இலாஹின்னால் மனிதர்களின் இறைவனவன், இலா என்றால் தெய்வம், இறைவன் என்று சொல்லுகின்றார்களே. எனவே வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்தான். கல்லோ மண்ணோ சூரியனோ சந்திரனோ அல்லது வேறு எதுவுமோ வணங்குவதற்கு தகுதி உள்ளதாக ஆகக்கூடாது. அப்படி என்றால் அவன் ஒரு மனிதனாக இருக்க முடியாது. மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், மனிதர்களுடைய ஆண்டவனிடத்திலே, மனிதர்களுடைய அரசனிடத்திலே, மனிதர்களுடைய இறைவனிடத்திலே பாதுகாவல் தேட வேண்டும். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் கன்னாஸ், சைத்தானுக்கு அல் கன்னாஸ் ஒரு பேர் இருக்கிற சரியான பேரு அவனுக்கு. அது என்ன அர்த்தம்? உள்ளங்களில் பதுங்கி அல் கன்னாஸ் என்றதான், வீணான சந்தேகமான எண்ணங்களை கல்வில போட்டு கொலை போடுற, பதுங்கி இருந்து கொண்டு முன்னுக்கு வாரல்ல, இப்படி ஆயிக்குமோ அப்படி ஆயிக்குமோ, சில நேரம் இப்படி மீக்கும் சில நேரம் அப்படி மீக்கும் கொலைப்படுற அல்ஹன்னாஸ். அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின்நாஸ் மினல் ஜின்னத்தி வன்னாஸ், இந்த எண்ணங்களை போட்டு மனிதன்ட உள்ளத்தை கொலப்புறான் அவன். இது மனித வர்க்கத்திலும் இப்படி செய்யப்படுகிறது, ஜின்னத்தையும் செய்யப்படுகிறது. இப்ப ஜின்னோட அங்கு இந்த ஏற்கனவே விலகி வந்த கோமிகிறேன், ஜின்னையும் கொலப்புறவன், மனு வர்க்கத்தையும் கொலப்புறவன். எனவே அல்லாஹ் சொன்னான் அவனுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட சொன்னான், ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை விட்டும் பாதுகாவல் தேட வேண்டும். பொல்லாதவன் இந்த ஷைத்தான் யாருடைய மனசை குழப்பினான்? சுரக்கத்தில் இந்த ரெண்டு பேருடைய மனசை. யாரு? முதல் நபி, முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் குழப்பினான். எப்படி குழப்பினான்னு தெரியுமா? அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான், அந்த இருவரையும் பார்த்து ஷைத்தான் சொன்னான், மா நஹாகுமா ரப்புகுமா அன் ஹாதிஹி ஷஜரத இல்லா அன் தகூனா மலகைனி அவ் தகூனா மினல் காலிதீன். பாத்தீங்களா எப்படி பேர் கெடுத்தான்னு சொல்லி ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லியான், இங்க வாங்கோ. மா நஹாகுமா ரப்புகுமா, உங்களோட ரப்பு உங்க ரெண்டு பேரையும் அன் ஹாதிஹி ஷஜரா இந்த மரத்துக்கிட்ட போவானம்னு நிப்பாட்டுன்னு என்ன தெரியும் உங்களுக்கு? பெரிய ரகசியமா சொல்றாரு தாசரி. இந்த நான் பார்த்திருக்கேன், அந்த நாள்ல ஒருத்த வந்தான்,
சீனியில செஞ்ச பானி இருக்கு தெரியுமா, அது நல்ல பிரவுன் கலரா இருக்கு. ஒரு போற பேக்ல ரெண்டு போத்தல கட்டிக்கிட்டு இந்த பள்ளிகளுக்கு தான் வந்தோம். வாசல்ல ரூம் இருந்துச்சு, நான் உட்கார்ந்துருக்கேன். வந்தோடனே முல்ல இந்த ரூமுக்குள்ள பேக்க வச்சான். ஏய் மொனாந்த அப்பா பண்ணி கேட்டேன், கேக்காண்டேப்பா கேக்காண்டேப்பா, என்ன இது வந்து நீ பனி அரசாங்கத்தால காட்டுக்குள்ள போயிட்டு சேகரிக்கிற மீப்பனி, எளிய காட்ட விக்குனண்ட வெளியாருக்கும் விக்கலாம், அதுதான் கொண்டாந்து உங்களுக்கு தேவையான பாக்குறதுக்குன்னு சொல்லி மறுபடி வெட்டி பாக்குறாரு. என்னமோ 24 மணித்தான பீர்த்த மக்காமல சிஐடி சுத்துற மாதிரி முகர பலன் என்ன கௌரவி பலனோ வைக்கல தருவா கௌரவிக்கு இல்ல சிவனும் இவன ஜொப்பைக்கு செலவில்லையாய். நான் அப்ப முன்ன ஒரு போத்தலை தூக்கினேன், அல்லாவுடைய கிருபையினால தேனை நான் பார்ப்பேன். பார்த்துட்டு சொன்னேன், அடோ காட்டத மீ மீ பண்ணி கேண்டாவே, ஏன்னா மத்த கண்ணவன கண்டத எடுத்துட்டு போயிட்டான். இந்த பாருங்க அந்த அந்த ரகசிய ஆக்டிங் இருக்கு இல்லையா, ரகசிய தமிழி கடைக்கு வருவான் அஜர், இல்ல சாம கொஞ்சம் மிதிக்கு ரெண்டு சென்ட் அறிங்க உங்களுக்கு சீப்பா போட்டு தாருன்னு மறுபடி என்னடா பாக்குறேன், இல்ல இன்னும் இன்னும் எத்தனை பேர் விரட்டுறானோ அதுதான் நான் பார்த்தேன் உங்களுக்கே தாருக்கு. இவர் பாப்பாரு அதே ரகசியமா வந்து சொல்றானே, என் மேல பிரியத்தோட வந்து சொல்றான் போல தெரியுது, எனக்குண்டே கொண்டாந்துருக்கான் போல, வாங்கி கட்டின போறோம் பார்த்தா லொறி லொறியா ரோட்டெல்லாம் சீரழி. ரெண்டு பேர்த்தையும் சொல்றான் பிரபு, அந்த மரத்துக்கிட்ட ரெண்டு பேரையும் போவானாம் சொன்னான் தானே, என்ன தெரியுமா அர்த்தம், இல்ல அந்த கூணா மலக்கை, நீங்க ரெண்டு பேரும் மலக்க ஆவிராமிக்கிறது இங்க இருந்தா சில நேரம் மலக்காவில், யாரும் மலக்காவது புரியல, மலக்கா போயிட்டாலும் பெரிய பாக்கியம் நினைக்கிறதானே. அது மாத்திரமல்ல மினல் காலினி, நீங்க எப்போதும் சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறது, சொர்க்கத்தில் இல்லாம இருக்கிறதுக்கும் மலக்கா போவாம இருக்கிறதுக்கும் தான் இந்த பிளான், உங்களை மரத்துக்கிட்ட போவானு சொன்ன சொன்னால் பாருங்க சைத்தாண்ட கோலம் எல்லாம் நடக்குது. அம்மான அம்மான நம்புக, இது சத்தியமா சொல்றேன், உங்களோட தலையில சத்தியம் சொல்றான், சத்தியமா சொல்றேன், இன்னி லக்குமாமின் நான் உங்க ரெண்டு பேருக்கும் இது ஒரு இறக்கத்துல தான் புத்தியா செல்ல வந்தேன், அம்மா உங்களுக்கு ஓடுமுன்னா நீங்க ஏற்றுக்கோங்க, யாரும் செல்லி தர மாட்டார், நான் உங்களோட உள்ள இறக்கத்துக்கு சத்தியமா, உங்க அம்மா மேல சத்தியமா, உங்க தலைமையில சத்தியமா, இவன் மரத்துக்கிட்ட போவானம் என்றது உங்க ரெண்டு பேருக்கு கிடைக்க போற பெரிய ஒரு தரஜாவும் இல்லாமா, எவ்வளவு பெரிய பிளான், எவ்வளவு பெரிய பிளான். இந்த பிளான்ல சைத்தான் வெற்றி பெற்றான், அந்த இருவருடைய உள்ளத்திலும் சில நேரம் அப்படி மிதிக்குமோ என்று எண்ணம் வந்து. அப்படியானால் அல்லாக்கு மாறு செய்யறதுக்கு அல்ல, மரத்துக்கிட்ட போவோம், மரத்துக்கிட்ட போவோம், அப்ப எங்களுக்கு மலக்கா வேலும் எப்பையும் சொருக்கத்தில் இருக்கேலும் போனார்கள். மறுபக்கம் சென்றவன் நேர் மறுபக்கம் சென்ற இருவரும் அந்த மரத்தின் அண்டையிலே சென்றார்கள். அவர்களை இந்த உயர்ந்த சுவர்க்கத்திலிருந்து அல்லாஹு தபாரக் தஆலா மண் உலகத்துக்கே அனுப்பி வைக்கும். இப்ப தெரியுதா நம்பர், டேட் ஆஃப் பர்த், எங்க பிறந்த, பதார் எல்லாம் சொல்லியாச்சு, என்ன சைத்தான எதிரி மஜ்ரத்தம் சொல்லதா சொன்னார்கள். அவன் எங்கிற சைத்தான் எங்க போயிட்டு பார்க்கலும், உங்களின் ரத்த நரம்பு ஓடும் இடம் எல்லாம் ஓடுற, அவன் நரம்புல எங்கெல்லாம் ரத்தம் ஓடுதோ அங்கெல்லாம் அவன் ஓடுற ஓடிக்கொண்டே இருக்கின்றான். அல்லாஹ் இடத்துல வாக்குறுதி கொடுத்தது போல போன்ற நேரான வழியில போகாம நான் நடுவில் உட்கார்ந்து அவனை குழப்பிக் கொண்டே இருப்பேன், முன்னாலும் குழப்புவேன், பின்னாலும் குழப்புவேன், இடதிலும் குழப்புவேன், வலதிலும் குழப்புவேன், அவர்களை நேர்வழியிலே செல்ல விட மாட்டேன் என்று சொன்னானே, அதைத்தான் அந்த சைத்தான் செய்து கொண்டிருக்கின்றான். எனவே சைத்தானை விட்டும் எப்போதும் பாதுகாவல். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையிலே அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்க ரசூலுல்லாஹை தாழ்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு யூதர் ஒருவர் ரசூலுல்லாஹுக்கு முன்னால் வந்து ஒரு நக்கல் விடுறார், நக்கல்
முகம்மதே, நீங்க ஏன் சதாவும் சைத்தானுக்கு இந்த மாதிரி பயப்படுறீங்க? அவுது பில்லா மின சைத்தானின் ரஜீம், எடுத்தறியப்பட்ட சைத்தானை விட்டும் பாதுகாவல் தேடுகின்றேன். கொட்டாவி போதில் கொட்டாவி விடுறாங்களே, வாய பழந்துட்டே, அது சைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், சைத்தானுடைய குணம். உடனே அவுது பில்லா மின சைத்தானின் ரஜீம் என்று சொல்லுங்கள். நாய் கத்தும் போதும் கழுதை கத்தும் போதும் அவுது பில்லா மின சைத்தான் ரஜீம் சொல்லுங்கள். அவைகள் சைத்தானை பார்க்கின்றது. கழுத கண்ணுக்கு தெரியும், நாய்க்கு தெரியும். சேவல் கூவுகின்ற போது அல்லாவை புகழுங்கள், ஏனென்றால் அது மலக்குமார்களை பார்க்கிறது ரசூலுல்லாஹ் சொன்னார். எனவே இவர்கள் சும்மா ஹிண்ட்டுக்கு கேட்கிறாங்க, நீங்க ஏன் சைத்தானுக்கு இப்படி பயப்படுறீங்க? நம்ம அவருக்கு பயப்படுறதே கிடையாது, சைத்தானை விட்டு பாதுகாவல் தேடுவதும் கிடையாது, அவனை பற்றி எண்ணுவதும் கிடையாது, நீங்க இப்படி பயப்படுறீங்க அப்படின்னா. நாயகம் சொல்லுல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேள்வியை ரசூலுல்லாஹ் மீது வீசியதும் அருகில் இருந்து அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பார்க்கின்றார்கள். பார்வையின் அர்த்தம் என்ன? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. இவனுக்கு இந்த பொடி பயலுக்கு நீங்களே பதில் சொல்லுங்க. சில பேர் சொல்வார்கள், நாங்க அடிக்க மாட்டேன்டா உனக்கு, இந்த கோலையை என்ன போட்டு அடிப்பண்டா, என்ன உன் அந்தஸ்துக்கு நான் அடிச்சா சரியில்லைடா, என் கோலையை அடிப்பான்டா. ரசூலுல்லாஹ் அந்த ஸ்டைல்ல தான் சொன்னார். இதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி இல்ல, என் மாணவர்களை கொடுப்பாங்க பாரு அப்படின்னா பார்த்தார்கள். பார்வையில புரிந்து கொண்டார்கள் அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் பதில் சொல்ல அனுமதி வழங்கியிருக்கின்றார். கிதாபுகளை பரட்டிக்கிட்டு மண்டே உடைச்சுக்கிட்டு நாளைக்கு வா நாளைக்கு வா சொல்லல, சும்மா கம்ப்யூட்டர் தூக்கி வீசணும் பட்டன் அமுத்துற மாதிரி அவன்கிட்ட திடீர்னு அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு கேட்டாங்க, திருடன் கள்ளன் அவன் பொருள் நிறைந்த வீட்டுக்குள்ள குறி வைப்பானா பாலடைஞ்ச வீட்டுல நோட் பண்ணுவானான்னு கேட்டான். என்னங்க இது கூட தெரியாம இருக்கிறீங்க, திருடனுக்கு பொருள் உள்ள வீட்டில் தானே கவனம், பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள அவன் ஏன் போகணும் அப்படின்னா. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளன் கையை தங்கள் நெஞ்சில வைத்து சொன்னார்கள், இது மூமினுடைய வீடு, இது மூமினுடைய வீடு, இங்கே ஈமான் உண்டு, இபாதத் உண்டு, இஸ்திகஃபார் உண்டு, தௌபா உண்டு, தக்வா உண்டு. சைத்தான் எனும் கள்ளன் எப்ப பார்த்தாலும் கொள்ள பக்கத்தாலேயோ பின்பக்கத்தாலேயோ கூரையாலேயோ இறங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அதான் நாங்க அல்லாஹ் கிட்ட செக்யூரிட்டி கேட்டுக்கிட்டே இருக்கோம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம், அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம். அதுக்கு பிறகு தங்களுடைய ஆள்காட்டி விரலை அவன் நெஞ்சில சொன்னார்கள், இது பாலடைஞ்ச வீடு, இங்க ஒன்றுமில்லை, குடல் மட்டும்தான். எனவே சைத்தான் என்ற கல்லனுக்கு இங்க வாரணம் என்று இஷ்டமே தேவையில்லை, நீங்க பயப்படும் வானம், அவன் வரப்போறோம் இல்ல, நீ பயப்பட தேவையில்லை என்றார்கள். தலை அப்படியே கவுச்சிட்டான். எனவே சைத்தான் எப்போதும் மூமின்களை குழப்புகின்றான், மூமின்களை கெடுக்கின்றான். சைத்தானுடைய குணத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றான். அவன் எப்படிப்பட்டவன் சொன்னால், சைத்தான் அவன் கெட்டவைகளை ஏவுகின்றான். அஷைத்தானு இதுக்கு முன் சக்கர இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான், அஷைத்தானு யாமருக்கும் பில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். சைத்தான் வறுமையை பற்றி போடுவான் உங்களுக்கு, அதுவும் சைத்தான். இப்படி போனா என்ன கதை, மக்க 15 நாள் எப்படி ஓட்டுற பிள்ளையும் இப்ப 2-3 ஆவிட்டு, 3-4 ஆவிட்டு, இப்படி போனா என்ன கதை, குர்ஆன் சொன்னதே அப்ப விளங்கிக்கோங்க. ஆசாமி வந்திருக்கார், ஆள் வந்திருக்கார், அவர் தான் சொல்ற வயமருக்கும் மானக்கேடான விஷயங்களை கல்பில போடுறதும் அவன்தான். படம் ஒன்று பார்ப்போமா, பிலிம் ஒன்று பார்ப்போமா, எடால் சொல்லி ஒன்று பார்ப்போமா, பாட்டு ஒன்று கேட்போமா, விஷல் ஒன்று அடிப்போமா, தராபி தொழுது போற குட்டிக்கு கல்லுண்ட வீசுவோமா, இதெல்லாம் செய்தான் பொல்லானவன். எனவே தவிர்ந்து கொள்ளுங்கள், தவிர்ந்து கொள்ளுங்கள், சைத்தான் வந்துட்டான்னு நினையுங்கள். இன்னும் அல்லாஹ் சொன்னான் ஒரு இடத்திலே சைத்தானுடைய குணங்களை பற்றி குர்ஆனில் சொல்லும் போது, யா அய்யுஹல்லதீன ஆமனு விசுவாசம் கொண்டவர்களே, இன்னமல் கம்ரு வல் மைசிரு
வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜிஸும் மின் அமலி ஷைத்தான். விசுவாசம் கொண்டவர்களே, நிச்சயமாக கல்லு சாராயமும் சாராயம் டோப் டோப் அதுவும் மைசர் என்றால் சூதாட்டம். இப்ப சூதாட்டம் பூருல ஆரம்பிச்சு ஒரு காலத்தில் பிங்கோல இருந்து இப்போ ரெஸ்பெக்ட் ஆனவர்கள் ரா ஒரு மணிக்கு அவங்களோட வாகனங்களை கொண்டு போயிட்டு கொள்ளுப்பிட்டுல பம்பள பிட்டுல பாக் பண்ணி உள்ளுக்கு போயிட்டு சங்கையா டெலிவிஷன்ல டிவியில விளையாடுற அளவுக்கு வந்துட்டு டிவி கேம் என்று சொல்றாரு. ஒரு வகையான சூது அதுவும் வல்லன்சாம் சிலை வணக்கங்கள், சிலைகளை வைத்து வணங்குவது அல்லது சிலைகளுக்கு நேர்ச்சி செய்வது. எல்லாத்துக்குமா போறோம், அம்மைக்கு மட்டும்தானே, அம்மைக்காக வேண்டி அம்மனை கிட்ட போறார்கள், அதுக்கப்புறம் அம்மனத்தோடு அல்லா கிட்ட வர்றார்கள். அதெல்லாம் சைத்தாண்ட ஏவல். அல்லா குரான் சொன்னான், அவன் தான் கூப்பிடுறேன், வாங்க போவோம் வாங்க போவோம், நீங்க எல்லா வணங்கத்தானே சரி, இது இதுக்கு மட்டும்தானே, மல்ல போய்த்து வந்துடும் வாங்க என்பதை குறிப்பார்த்தல். அதுவும் இப்ப ரெஸ்பெக்டா பார்க்கிறார்கள். என்னது கம்ப்யூட்டர்ல அவங்களோட தலையெழுத்தை பார்க்கிறார்கள். அஸ்லாம் என்பது தனக்கு நிகழ இருக்கின்ற நன்மை தீமைகளை பற்றி முன் ஏற்பாட்டாக தெரிந்து கொள்வது. அரபிகளிடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது, அது ஒரு வகையான சூது. அஸ்லாம் என்பது ஒரு வகையான சூது. அம்புகளை அவர்கள் தயார் செய்து பொருட்களை பங்கு பிரிப்பார்கள், அதுல நம்பர் போடுவார்கள் 1, 2, 3 சொல்லி. சிலருக்கு நம்பர் போட மாட்டார்கள், அந்த அம்புகளை கையில கொடுப்பார்கள், அது போயிட்டு அங்க சரியா 2 நம்பர்ல விழுந்துச்சுன்னா இங்க பாப்பாங்க தான் 2 நம்பர் உங்களுக்குன்னு கொடுப்பார். சில நேரத்தில் அவங்க நம்பர் இல்ல, ஈட்டு போய் இதுல குத்தும், என்ன கதை என்ன கதை ஒன்றுமில்ல, உங்களுக்கு தோத்துடுவார்கள். இதெல்லாம் சைத்தாண்ட வேலை. எனவே சைத்தான், இது சைத்தானுடைய செயல்கள். கல்லு குடிக்க சொல்றது அவன் தான், சூது விளையாட சொல்றது அவன் தான், குறி சாஸ்திரம் கேட்க சொல்றது அவன் தான். அது போலவே சிலைகளிடம் உங்களின் தேவைகளை முறையிட சொல்வதும் அவன் தான். அல்லக்கும் வாப்போ அதுல இருந்து தவிந்து கோங்கோ, அப்பதான் தலை தூக்குவீங்க. அப்பதான் தலை தூக்குவீங்க. சூதாட்டத்தாலையும் கல்லு சாராயம் குடிக்க வைக்கிறத்தாலையும் அது சைத்தானுடைய மினிஸ்ட்ரி. ஆனா மினிஸ்டர் என்ன நோக்கம், நோக்கம் என்ன, நோக்கத்தை அல்லாஹ் சொல்கின்றான், உங்களுக்கு இடையிலே வெறுப்பையும் பகமையும் ஏற்படுத்த போற. ஒரே கூட்டாளி மார் நகமும் சதையும் மாறி ரெண்டு பேரும் சிண்டிகேட் போட்டுதான் குடிச்சான் 10-10 ரூபாய், மொத்தம் 20 ரூபாய், ஒண்ட 10 குடிச்சு கொஞ்சத்துல இவன் கழுத்து அவன் கடிச்சு அவன் கழுத்தை இவன் கடிச்சு ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரியில். ஏதோ போதையில் வளர் நாடுகள் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருவரும் ஜெம்ம பகையாகிவிட்டார்கள். சூதை அல்லாஹ் சொல்கின்றான், சூதுன்ற நீங்க டிவியில மேட்ச் பாக்குறீங்க, ஒன் டே கேம், அதுவும் ஒரு வகையான சூது. அதுல உங்களை உட்கார வச்சு அல்லாட நினைவை விட்டு உங்களை அப்படியே டேர்ன் ஆக்குறான், உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் உலகத்தில் உள்ள விஷயங்கள் பார்க்கத்தானே ஒண்ணு. நாங்க இப்ப நாங்க தோது மாறி அழிக்கிற உண்ட அப்பா எல்லாம் இதெல்லாம் பார்க்கவா செஞ்சாரு, அவர் நான் உலகத்துல தோதாவா இருந்தாரு, கோமணம் கட்டிக்கிட்டா வாழ்ந்தாரு, பெரிய பெரிய சாதனை செஞ்சுட்டு போனானப்பா. உங்க அப்பாட கால் பெருவிரல் தூசிக்கும் ஒப்பாகாதவர்கள் தானே இப்ப இருக்கார்கள். அப்ப அவங்க எல்லாம் வாழலையா? உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியணுமா?
இவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியும். அவருக்கு டிவி பார்க்க வந்த ஒருத்தன் அவன் பொண்டாடியோட லைன் ஆயிட்டான். இவர் சொல்றாரு வேர்ல்ட்ல என்ன நடக்குது பார்க்கணுமா, வேர்ல்ட்ல அட வேர்ல்ட்ல பார்க்கலாம்டா, வேர்ல்ட்ல இங்க உள்ள பாரு. அவங்க வீட்டுல டிவி இல்லைன்னு டெய்லி வந்தாரு. காசிம மாவட்டில் போயிட்டு பார்ப்போம், ஜப்பான் மாமா வீட்டுல பார்ப்போம்னா கடைசிக்கு ஜப்பான் மாமா விட்டு மாமியா அன்னைக்கு போயிட்டான். அன்னைக்கு அந்த ஆத்திரத்துல கூரையில ஏறி எந்தனாவை பிச்சுறாரு. அட மட சாம்பிராணி, இப்ப எந்தனாவை பிச்சு என்ன செய்ய என்ன செய்ய? அப்பவே உன் பொண்டாட்டி தலை மசிர பிடிச்சு பிச்சிருந்தான். இந்த காரியம் நடந்திருக்குமா? எனவே எல்லாம் சொல்றது பொருத்தமா இருக்கு. சைத்தான் புள்ளாதவன் வாணிசலா தொலைவிலே மண்ணை போடுவான். சூதண்டு உட்கார்ந்துட்டால் மெச்சண்டு உட்கார்ந்துட்டால் தொழுகையெல்லாம் சரி வராது, தொழுகையில் கூட கவனம் இருக்காது. சைத்தான் மிக பொல்லாதவன், மாஸ்டர் பிரைன், மாஸ்டர் பிளான், அல்ல திட்டமிட்டு இடக்குவான். யாரும் அதுல பலியாவாங்களே தவிர அதிலிருந்து தப்ப முடியாது. அவன் தான் சைத்தான். சைத்தந்த சில பேர் சொல்வார்கள் இவருக்கு மௌத்தா போன அத்துலமின்னானா பிடிச்சான், அத்துலமின்னானா போல சுருட்டு குடிக்கிறாரு, அத்துலமின்னானா போல கண்ணை பரட்டி பரட்டி பாக்குறாரு. அப்படின்னா அத்துலமின்னானோட மண்ணங்கட்டி ஒண்ணும் இல்ல, ஷைத்தான் செத்த ஆவிகளோடு தொடர்பு கொண்டு அந்த ஆவிகளின் அசிங்கத்தோடு இவர்களோடு தொடர்பு கொள்வதனால் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். கெட்ட ஆவியா இருந்தாலும் நல்ல ஆவியா இருந்தாலும் கபருக்குள்ளே போனதன் பின்பு அவர்கள் வருவதில்லை. அதற்கு சில படிப்புகள் எல்லாம் இருக்குது, அதை வச்சிருந்த சைத்தானதான் கலற்றாதீர்கள். அதே போல சில பேரு சைத்தானை இந்த மக்கத்துக்கு எடுக்கிறாங்களே நாலு மாசத்துக்கு, அது மாதிரி சைத்தான கண்ட்ராக்ட் எடுக்கிறார்கள் சாஸ்திரக்காரர்கள். சைத்தான் மலக்குமாருக்கும் அல்லாவுக்கும் இடையில சில சம்பாஷணைகள் நடக்கும். இவர் அப்படி போவார், ஒரு சால செய்து ரெண்டு மூணு செய்தியை கேட்டு வருவார். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், நட்சத்திரங்களை நாங்கள் சைத்தானுக்கு பாம்பை ஆக்கியோம், பாம்பை எரிபந்தங்கள். இந்த ரகசியத்தை கேட்க வரக்குள்ள நாங்கள் நட்சத்திரத்தால் அடிக்கிறோம் என்று குர்ஆன் சொன்னது. நீங்க சில நேரத்தில் அனுபவத்தில் பார்த்திருப்பீங்க இல்லையா, சில நட்சத்திரங்கள் அப்படியே வந்து உழுவுறமா. சில பேர் நட்சத்திரம் உழுவுறது கண்ட என்ன கண்டா பாட்டு வேலைக்கு போப்பா இல்ல சரியில்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, சைத்தானுக்கு தான் சரியில்லை, அவன் அடிபட்டிருக்கான், நீ அதை பார்த்திருக்கிற அந்த நேரத்தில், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எனவே சைத்தானுக்கு எரி பந்தம் தான் அது. கல்லில செல்பவர்களுக்கு வழிகாட்டி சைத்தான்களுக்கு எரி பந்தம். அப்ப ஹதீஸ்ல வருது, அந்த போய் அட்டிய பட்டுக்கிட்டு வந்தான் பாருங்க, அப்ப ரெண்டு செய்தியை கேட்டுக்கிட்டு வந்து சரியா கம்ப்ளீட்டா கேட்க கிடைக்கல, இவரு காதல வச்சிருவார். இவரு காதல வச்சத்தோட அவரு உங்களுக்கு எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வரல, இவனை பார்த்தா நானும் சொல்லுவேன்டா, நான் அனுபவசமா இருக்கான், எந்த காரியத்துல கை வச்சாலும் சரி வராது. முதல்ல பல்ல விளக்க சொல்லு, ஒன்றை வச்ச சொல்லு, முடிய வச்ச சொல்லு, உடுப்ப மாத்த சொல்லு, நானும் சொல்லுவேனே. அவனு சொல்ல சரியா செல்றா, சரியா செல்றாட்டா, அவன்கிட்ட கேட்கிறான். இப்ப அவனுக்கு வயசு 61 வயசு, எத்தனை வயசு 61 மறதி கூடவா இல்லையா, எனக்கு 21 மறக்கிறான், 21 மறக்கிறான், 61 மறதி இருக்குமா இல்லையா. அவன்கிட்ட கேட்கிறான், 9 வயசுல ஊட்டு வாசல் படியில விழுந்து உங்களோட தலைப்பட்டுச்சான்னு கேட்கிறான். அவனுக்கே காலையில என்ன சாப்பிட்டேன்னு நினைவில்லை, அவன் பயத்திலே இருக்கும் இருக்குமோ. அன்னைக்குதான் உங்களுக்கு இந்த முசீபத் ஆரம்பமாச்சு. எனவே பூசணிக்காய் ரெண்டு கொண்டாங்கன்னா இவர் கேட்காரு, என்ன பண்ணி உழுவல்லி, அப்படியெல்லாம் உழுவல்லியே புழுந்தி பண்ண. சில நேரம் எங்களுக்கு மறந்து மறந்தியும் இதுதாங்க சைத்தான். இத நம்பி அல்லாவே பணத்தை சொல்ல சொல்லையா கொண்டு போய் சுபம் சொல்லுவாதவனுக்கு அன்னை பூரா தரத்திரியம் தானே. இத போய் சாஸ்திரக்காரன் கேட்டான், அவன் சொல்லுவான் உங்களுக்கு இன்னும் 41 நாளைக்கு இப்படித்தான் நிற்கின்றான். அவன் எப்பனாச்சும் சொல்லுவானா, நீங்க சுபம் சொல்லுவீங்களா, அதனாலதான் அந்த முசிபத் நாளையிலிருந்து தொழுது பாருங்க சொல்லுவானா, சொல்ல மாட்டான், அவனே சொல்ல மாட்டானே.
எனவே சைத்தான் மிக பொல்லாதவன். மாவியார் அலி அல்லாஹ்வர்கள் வழமையாக நடுவிசி தொழுகைக்கு எழும்புவார்கள். ஒரு நாள் கண் அயர்ந்து தூங்கிட்டார்கள். நடுநிசி தொழுகை தொழுகை, கண் அயர்ந்து அவர்களுக்கு யாரோ தட்டுவது போல தென்பட்டது. சத்தம் வந்ததும் எழுப்பி பார்த்தார்கள். சைத்தான் மாவியார் அலியலாவிடத்தில் சொல்லுகின்றான், நான் உங்களை தாஜதுக்கு எழுப்பாட்டினது உங்களுக்கு புதுமையா இருக்குதா? நான் எழுப்பாட்டின காரணம் என்ன தெரியுமா? தாஜது தவறினால் நீங்கள் அழ ஆரம்பிப்பீர்கள், உணவு அருந்த மாட்டீர்கள், நீர் அருந்த மாட்டீர்கள். உங்களின் உணர்வை பார்த்தால்லாம் இப்படி மடியார்களா? மாவியா, இன்றிலிருந்து உன் பிழைகள் எல்லாம் பொறுத்து விட்டேன், உன் பாவத்தையும் மன்னித்து விட்டேன், உன்னுடைய அந்தஸ்தையும் உயர்த்தி விட்டேன் அப்படின்னு அல்லாஹ் அறிவிச்சிருவான். அதெல்லாம் வானா இதோட போட்டுதான் உங்களை எழுப்பாட்டினேன். பாத்தீங்களா, மாஸ்டர் பிளான், மாஸ்டர் பிரெயின், நல்லதை சொல்லுவது போலதான் சொல்லுவான். எனவேதான் இமாமுனா பூசீர் ரஹமத்துல்லா அலி அவர்கள் கூட சொன்னார்கள், நீங்க எப்பையும் ரெண்டு பேருக்கு மாறு செய்யும், நஃப்ஸுக்கும் சைத்தானுக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபடணும், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் எகேன்ஸ்டா போகணும், நேர் மாத்தணுமோ. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்று செய்யறான், சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் அவங்க வழிபடுறாரு. இன்னைக்கு எப்படித்தான் இருக்கு? அந்த ரெண்டும் நஃப்ஸும் சைத்தானும் நல்லவைகளை, நல்ல நல்ல யோசனைகளை சொன்னாலும் நீ அதுல கவனமா தான். எப்படி யோசனை சொன்னான் அப்பாக்கு சுரக்கத்தில் வச்சு? எனவே சைத்தானும் நஸ்ஸும் நல்லதை சொல்லுவது போலதான் தென்படும், ஆனால் அந்த இருவருக்கும் மாறு செய்யுங்கள் என்று இமாம் பூசீர் ரஹ்மத்துல்லாஹி சொன்னார்கள். எனவே சைத்தான் சூது, மது, விபச்சாரம், மங்கை, பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இவைகளை எல்லாம் உருவாக்குகின்றவன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளம் போட்டு தந்திருக்கின்றான். அவைகளில் இருந்து நாம் விலகிக் கொள்ள சைத்தானின் அடையாளம் தெரிஞ்சு வாழ வேண்டும். ஹஜரத் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சைத்தானை கேட்டாங்க, பேட்டி கண்டாரு. எல்லாத்தையும் உலகத்தில் பேட்டி காண்றாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சைத்தானுடன் பேட்டி கண்டார்கள். கேட்டார்கள், சைத்தானே உன்னுடைய படுக்கை தோழன் யார்? சைத்தான் பதில் சொன்னான், டோப்கார், போதை உள்ளவன் அவன்தான் என்னுடைய படுக்கை தோழன். உன்னுடைய நெருங்கிய நண்பன் யார்? ஃப்ரெண்டோ, உன்னோட கூட்டாளி தார். அவன் சொன்னான், நேரத்தில் தொழுகையே புறவு தொழுவோமே என்று தொழுற சொனங்கி தொழை விட்டுறல்ல சொனங்கி தொழுற அவர் தானே என் கூட்டாளி, நெருங்கின கூட்டாளி. உன் விருந்தாளி யார்? கெஸ்ட் யாரு? கள்ளன், ரொபரி, களவெடுக்கிறானே அவன் என்னுடைய விருந்தாளி. உனக்கு விருப்பமான நண்பன் யார்? சில நேரத்துக்கு இதுலயும் கேட்கிறாங்க இல்லையா, எதுல இந்த ரேடியோல என்னது 99 அதெல்லாம் 103 அவன் நம்பர் தான், 103 சூரியன் எஃப்எம் 103 அதுல கேட்கிறாங்க, கதிச்சா உங்களுக்கு புரியுமான பாட்டு. இவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க புரியமான பாட்டு, புடிச்சுக்கோ கெட்டிக்கோ கெட்டிக்கோ. அப்படியானால் சரினா இப்போது கேளுங்கள், நீங்கள் பிரியமான கெட்டிக்கோ புடிச்சுக்கோ பாட்டு அண்ணா. அப்பா
யார் யார் கேட்கறீங்க ஜரீனா இந்த பாட்டை? நானும் என் வாப்பாவும் அவனை வெட்டணும், அவன மம்மியும் என் நானாவும் என் உக்கும் தம்பியும். நீ அப்பா எவ்வளவு பேர் கேட்கிறாங்க? நாசமா போச்சான் சைத்தான். இப்ப டீ உள்ளுக்கால வந்து அங்கிருந்து எடுக்கிறான். வீட்டுக்குள்ள மரியாதையா இருந்த பொம்பளையில அந்த மிஷன்ல எடுக்கிறான். எனவே விரும்பிய நண்பர் யாருன்னு கேட்ட போது சைத்தான் சொன்னான், பாட்டுக்கார், பாட்டு படிக்கிறவன், பாட்டு படிக்கிறவனை ரொம்ப பிரியமான கூட்டாளி. உன்னுடைய தூதுவன் யார்? உன்னுடைய தூதுவர் யார்? சைத்தான் சொன்னான், சூனிய காரணம் சாஸ்திரம் சொல்றவன். உனக்கு கண் குளிர்ச்சி எதில் இருக்கிறது என்று கேட்டபோது சைத்தான் சொன்னான், பொஞ்சாதிய தலாக் சொல்றானே அவனோட நான் சரியான கண் குளிர்ச்சி சொன்னான். அப்படித்தானே ஆச்சு? எவ்வளவு அழகா எப்ப சொன்னாங்க பாருங்களேன். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலாக் கொடுக்கிறாங்க. கல்யாணம் முடிச்ச ஆறு மாசத்துல ரெண்டு வாரத்துல ஒரே ராத்திரியில இருந்து தலாக் கொடுக்கிறாங்க. தலாக் என்பது அல்லாவுடைய அரசை கொடுக்கும் சொன்னார்கள். அல்லாவுக்கு புரியமில்லாத உண்டு. அவனுடைய அரசும் நடந்துறது பூமியிலே ஒரே ஒரு பாவம் தலாக்கு தான் சொல்லுதா சொன்னார். தலாக் சொல்லாதீர்கள், அல்லாஹ் பிரியப்படவில்லை என்று சொல்லுதா சொன்னார்கள். சைத்தானுடைய லைன், அவனுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி அதுதான். உன்னுடைய நேசன் யார்? தொழுகை அறவே தொழாம இருப்பவன் என்னுடைய நேசன் என்று சொன்னான். மனிதர்களில் உனக்கு ரொம்ப பிரியமானவர் யார் என்று கேட்ட போது சைத்தான் சொன்னானா, அபூபக்கரையும் உமரையும் திட்டவன் தான் எனக்கு புரியமில்லாம. சைத்தானின் அடையாளம் கண்டு அவர்கள் ஆட்சியிலே சைத்தானின் கூத்துகள் வீட்டுக்குள்ளே நடைபெறுகிறது தெரிந்த போதும் மாறு வேடத்தோடு போய் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து ஆடலை பாடலை மது அருந்துவதை மது போதையில் நடனமாடியதை எல்லாம் வெறுத்தார்கள், நிறுத்தினார்கள். சைத்தானுடைய எல்லா விதமான ஊசலாட்டங்கள், குழப்பங்கள், எண்ணங்கள், செயல்கள் அத்தனை விட்டு நம்மையும் நம் மனை மக்கள் பிள்ளை குட்டிகளையும் பாதுகாப்பானாக. For more lectures, visit slhub.com.